வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம். இது சின்ன பசங்களுக்காக ஒரு கதை. ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் பேர் வந்து காராதரன் அப்படின்னு பேர். அந்த காராதரன் வந்து ரொம்ப சுட்டி, நல்லா ஸ்கூல் போகிறது, ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வர்றது, சாயந்தரமாக விளையாடுறது ஃப்ரெண்ட்ஸு கூட அப்படி இருக்கலாம், அப்படி வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அவன் நல்லா செஞ்சிட்ருப்பான். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சுன்னா, அவனுடைய பேரண்ட்ஸ் அவனுக்கு வந்து தேவையான எல்லா இதுகளும் வாங்கி கொடுப்பாங்க. அவன் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அதே போல் ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாடுறது சேர்ந்து. ஸோ ஒரு நாள் காட்டு பக்கம் போனான். ஒரு கம்மையில் ஏரி சொல்லுவாங்க, அதில் வந்து கரை ஓரத்தில் வந்து நிறைய மரங்கள் எல்லாம். அப்போ ஒரு நாள் வந்து அந்த போகும்போது அந்த மரத்தில் அது ஒரு ஆஃப் சீசன், நீ சொல்லலாம் மாம்பழம் அதெல்லாம் இருக்காது, ஒரு மாமரம் வந்து பெரிய மரம். அந்த மரத்துல எல்லாம் பார்த்தா எல்லா வெறிய இலைகளாக இருந்தது. இருந்தாலும் ஒரே ஒரு இடத்துல வந்து ஒரு பூ பூத்துட்டு பார்த்துட்டு, வா பூ பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெக்ஸ்ட் டே வந்துட்டான். வந்துட்டு திருப்பி விளாண்டுட்டு போயிட்டும்போது வீட்டில் போய் சொன்னான், இந்த மாதிரி நான் ஏரிக்கரைக்கு போயிருந்தேன், அங்கே மாமரத்தில் பூ இருக்குன்ட்டு. யாரும் நம்பலை, ஏன்னா சீசனே இல்லையே மாமரத்தில், இது எப்படி பூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு அவன் அடுத்த நாள் ஒரு திருப்பி நெக்ஸ்ட் சண்டே திருப்பி போனான். திருப்பி போயிட்டு திருப்பி பார்த்தா அந்த பூ வந்து ஒரு பிஞ்சாக மாறிடுச்சு. அவனுக்கு ஒரே சந்தோஷம், அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டான். ஸோ நெக்ஸ்ட் சண்டே திருப்பி போனான். நல்லா அழகா ஒரு பெரிய காயாக இருந்தது. அவனுக்கு ஒரே சந்தோஷம். திருப்பி வந்து வீட்டில் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் சொன்னேன். எல்லாரும் அவனை கிண்டல் அடித்தாங்க, லூஸு அவனுக்கு போய் இந்த சீசனில் யாருக்கா மாம்பழம் வருமா அப்படின்னு சொல்லி அவனை வந்து எல்லாம் இது பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். ஐ மீன் அடுத்த சண்டே போய் மேலே பார்த்தா மாம்பழமே இல்லை, மீன் அந்த இதே இல்லை. அப்படியே ஒரே சந்தோஷம், ஷாக்கு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வருத்தத்தோட கீழே பார்த்தா கீழே அந்த பழம் விழுந்து கிடக்கும். உடனே அந்த மாம்பழத்தை எடுத்து நல்லா சுவைச்சு சாப்பிட்டான். செம்மத்த டேஸ்ட்டு. ஒரு ஃபுல் மரத்தில் ஒரே ஒரு பழம் தான் காய்ச்சிருக்கு, அதுவும் அப்படியே பழி கண்ணிஞ்சிருந்த காய்ச்சி நல்லா சாப்பிட்டுட்டு பூரா எல்லாம் சாப்பிட்டு கடைசியில் அந்த கொட்டையத்துக்கு போட்டான். போட்டுட்டு அவன் அப்படியே ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பக்கம் சொன்ன சத்தம், என்னடா சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்தா ஒரு புலி ஒன்று வந்து அங்கேருந்து அப்படியே உருவிட்டு வருது. இவனை அவனை வந்து பார்க்குறேன், ஏற்கனவே பயந்து போயிட்டான். நல்லா போட்டேன் அவசரத்தில் இருந்த இதில் பட்டா பட்டா பட்டான்னு மரத்தில் ஏறிட்டான். மரம் ஏற தெரியாது, இருந்தாலும் அந்த பயத்தில் மேலே மேலே ஏறி கொப்பில் போயிட்டான். புலி வந்துடுச்சு, கிட்ட வந்துட்டு அவனை எப்படியாவது கடிக்கிறதில் தவுது. அவன் தட தடன் மேலே போய் ஒரு இடத்துல பிடிச்சி ஒத்து இட்டுக்கிட்டு இருக்கான். இந்த புலி வந்து அப்பவும் விடுறதா இல்லை. புலி வந்து என்ன பண்ணுச்சு, மேலே ஏற ஆரம்பிச்சு. கொஞ்சம் தூரம் ஏறினோடனே டொப்புன்னு கீழே விழுந்து அப்புறம் திருப்பி மேலே ஏற ஆரம்பிச்சுது. கொஞ்சம் தூரம் ஏறி அவன் அவனை பிடிக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து டொப்புன்னு கீழே வந்து இந்த புலி மேலே ஏறுதான். இவனை அப்படி அதிசயமாக மேலேருந்து பார்த்தா இவன் சாப்பிட்டு தீ போட்டான் பாரு மாங்க போட்டேன், அது கடை கடன் வந்து புளி காலை பிடிச்சி டொப்பு நிறுத்து போட்டான். திருப்பி ஏறுவான், அது புளி காலை பிடிச்சி டொப்பு நிறுத்து போட்டான். இதை பார்த்துட்டு ஒரே அதிசயம். அதுக்கப்புறம் அந்த மாங்கொட்டை என்ன பண்ணிச்சு தெரியுமா, டக்குன்னு புளியோட மேலே ஏறி உட்காந்து கழுத்தில் அங்கங்கெல்லாம் வந்து கிச்சு கிச்சு கொடுக்க மாட்டாருந்துச்சு. புளியால் இது பண்ண முடியாமல் அங்கிட்டு இருந்து ஆபு ஆபு அப்படின்னு அழுகி அடிச்சுக்கிட்டு ஓடி போயிடுச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அவனுக்கு வந்து ஒரே ஒரே சந்தோஷம். கீழே இறங்கி வந்து அந்த மாங்கொட்டையை எடுத்து, சார் நான் உன்னை சாப்பிட்டுட்டு வேணான்னு தீ பொட்டை இருந்தாலும் நீ வந்து எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுலேருந்து நான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு
மாங்குட்டியை வந்து நான் எப்படி எடுத்து போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் எடுத்து வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து போய் கிளம்பிட்டான். வந்தால் அன்றைக்கி டே ஃபுல்லாக ஒர்க்குனால வீட்டில் ஹோம் ஒர்க் பண்ணல, உட்காந்து பண்ணணும் தூக்கம் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. என்ன பண்ணுறது இந்த ஹோம் ஒர்க் பண்ணலையே என்ன பண்ணுறது அப்படின்னு நான் மாங்கிட்ட சொல்லிச்சு. நான் உனக்கு பண்ணித்தரேன் இன்றைக்கி, நீங்கள் போய் படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்கிட்டு இருக்கான். மாங்கிட்ட எல்லா ஹோம் ஒர்க்கும் பண்ணிடுச்சு. மாங்கிட்ட எல்லா ஹோம் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இவருடைய காலேஜ் பார்த்தா சூப்பராக நீட்டு அப்படின்னு இருக்குது. அவங்க அம்மா வேறு நேற்று நைட்டை திட்டிட்டு போயிட்டுருந்தாங்க, ஹோம் ஒர்க் பண்ணாமல் படுத்த மகன் அவனை பார்த்துக்க அப்படின்னு கால் வந்து பார்த்து பார்க்குறாங்க. அப்படியே சூப்பராக ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குது எல்லாம் அப்படின்னு வரைக்கும் ஒரு மகனே நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனை எட்டி அவனுக்கு பால்லாம் ஊட்டியான் ஐ மீன் மில்க் கொடுக்குறாங்க. காஃபி டீ குடிக்கிறது நல்லா பழக்கிறாங்க, ஸோ அதனால் மில்க் கொடுக்குறாங்க. மில்க் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தான் நம்ம மாங்கட்டன்னு சொல்லிட்டு சரி சொல்லி மாங்கட்டை தீக் ஃபைல் வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட போயிட்டான். நம்ம ஸ்கூல் போயிட்டான், பைக்கில் பேசாமல் மாங்கட்டை உட்காந்துட்டு இது அதாவது வந்துட்டு டீ பேசாமல் சொல்லலாம் உட்காந்துட்டு நான் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து. பொதுவாகவே இவன் சரியாக விளையாட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வெளில சேர்க்க மாட்டாங்க. கிரிக்கெட் இதெல்லாம் வந்து இவனை வந்து சேர்க்க மாட்டாங்க. அப்போ வந்து இந்த காரதான்னு சொன்னான், இதே என்னை சேர்த்துங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை தெரியாது. சரி நீ தான் உனக்கு அடிக்கே தெரியாது ஒன்றும் சொல்லிட்டு அப்போ வந்து மாங்கட்டை சொல்லிச்சு நீ மட்டும் தான் ஈஸாக நான் உள்ளே இருக்கிறேன் நீ பேட்டை கையில் வாங்கிக்காது. ஸோ அந்த மாங்குட்டை கையில் வச்சுட்டு பேட்டை கையில் பிடிச்சிட்டான் சரியா. அப்படி பால் வந்தால் சும்மா சார் விரட்டி விரட்டி அடிக்கலாம், சிக்ஸ் சிக்ஸாக போயிட்டு இருக்கு. எல்லாரும் அரண்டு போடுறாங்க என்ன ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு ரன்னிங் எடுத்து பயங்கர ஃபர்ஸ்ட் அன்றைக்கு அவன் தான் கேட்கும். அப்புறம் அவனுக்கு ஒரே சந்தோஷம், அதே வந்துட்டு எப்படா சொல்லிட்டு திரும்பி மாங்கிட்ட கையில் வச்சுட்டான். யார்ட்டையுமே சொல்ல, ஏன்னா சொன்னால் நம்மளை லூஸ்ன்னு சொல்லுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாங்குட்டையோட ஃப்ரெண்டாக வச்சுட்டு அவங்கள்ட்ட நல்லா இது பண்ணி போட்டுட்டு ஓடிட்டு ஜாலியாக சம்ம சந்தோஷமாக இருக்கலாம். திடீர்னு ஒரு நாள் வந்து ஊருக்குள்ளே ஒரு பெரிய சிங்கம் வந்துச்சு. எல்லாரும் அலறி அடித்து ஓடுறாங்க, எல்லாரும் பயந்து கொஞ்சம் சிங்கம் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படி நின்றுட்டுருக்கான். மாங்கிட்ட சொல்லிச்சு, டேய் உன்னை யார் இந்த ஊரில் மதிக்க மாட்டானுங்க, இன்னைக்கு நீ தான் ஹீரோ, என்ன பண்ணுற சாம் அந்த இடத்துல அப்படியே நின்று நான் சொல்கிற மட்டும் மட்டும் செய்ய சும்மா கையை காலம் மட்டும் காமிச்சுட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிங்கத்தாட்டி பிடிக்கிற மாதிரி அப்படியே அப்படி கையை பிடிச்சி அப்படி காமிச்சிட்ருக்கான். இந்த மாங்கட்டை டக்குன்னு உள்ளே போய் சிங்கத்தோட மூக்கில் முடிஞ்சிக்கிச்சு. அதனால் மூச்சு விட முடியாமல் தவு 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 இப்படி பிடிச்சி சும்மா கையை மட்டும் காட்டுறான். இது உடனே வந்து அவனை அந்த சிங்கத்தை பட்டு அப்படியே பிடிச்சி இந்த பக்கம் தள்ளி விட்டு அந்த பக்கம் தள்ளி விட்டு அப்படியே சிங்கம் அப்படியே அழகு அடிச்சுட்டு எல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. கராதரன் பார்ப்பா இவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒரு சிங்கத்துக்குள்ளேயே சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா எல்லோரும் அதில் அந்த சிங்கம் வந்து அதுக்கப்புறம் நம்மளால் இருக்க முடியாத சாமின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. மாங்கட்டை கீழே குதிச்சு தப்பிச்ச முளைச்சுன்னு ஓடிடுச்சு சிங்கம். அப்புறம் வந்து மாங்கட்டை தூக்கி பைக்கில் வச்சுட்டு அப்படியே திருப்பி வந்து எல்லோரும் அவனை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அப்புறம் சாஹாஜி வந்தான் பெரிய வீரன் வில்லாதி வில்லன் சூராஜ் சூரன் அப்படின்னு சொல்லி அவனை வச்சு ரொம்ப இதாகப்பட்டு இருந்தான் பெரியதாகிட்டான். அப்படியே வந்து கொஞ்ச நாள் ஆனவுடனே அவன் இவன் இந்த மாதிரி ஃபேமஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பிள்ளையாகி ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிறான். காலேஜ் போகும்போது எல்லா டைமில் வந்து அவன் மாங்கிட்ட வந்து அவனுடைய ஃப்ரெண்டாக கையில் வச்சுட்டே இருக்கான். அவனுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. இப்போ அந்த அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு காம்படிஷன் காலேஜில் அங்கேயும் பூரா வின் பண்ணுறான். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பெரிய பெரிய இடமாக பண்ணி கடைசியில் வந்து அவன் ஒரு பெரிய ஒரு படித்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகி ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக வந்து இருக்கான். அப்போயும் வந்து அவன் அந்த மாங்கிட்ட கூட தான் வச்சுட்ருக்கான். அம்மாங்கிட்ட வச்சு அவன் வந்து பெருசாக ஊர் மக்களுக்கெல்லாம் நல்லது செய்கிறது அப்படின்னு. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு கல்யாணம், அவனுக்குன்னு ஒரு குழந்தைங்க, பெரிய பங்களா வீடு எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். இந்த கதை அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் சரியா. இந்த கதையில் வர்ற மாதிரி ஒரு மாங்கட்டை அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த கதையில் வர்ற மாங்கட்டை யாருன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய தன்னம்பிக்கை நம்மகிட்ட இருக்கும்போது இது மாதிரி வாழ்க்கையில் வர்ற எல்லா இடர்பாடுகளையும் நம்ம வந்து சூப்பராக ஜெயிச்சு வாழ்க்கையில் சிறப்பாக வந்துட முடியும் இல்லையா. ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த மாங்கட்டையை அதாவது தன்னம்பிக்கையை சூப்பராக கையில் எடுத்துக்கிட்டு செய்கிறீங்க. ஓகே, வாழ்க வளமுடன், வணக்கம்.